பன்னீரு ஆழ்வார்களுள் ஆண்டாள் நாச்சியார். இவர் திருவில்லிபுத்தூரில் உள்ள வடபத்திரசாயி கோயிலின் வளாகத்தில் பெரியாழ்வாரால் துளசி செடி அருகில் கண்டெடுக்கப்பட்டார். 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் இவர் ஒருவரே ஆவார். இவர் திருமாலின் மனைவியான திருமகளின் அம்சமாக தோன்றியவர். சிறு வயது முதலே திருமாலின் மீது அதீத பக்தி கொண்டார். நாளடைவில் அந்த பக்தியே திருமாலின் மீது காதலாக மாறியது. திருமாலை மட்டுமே திருமணம் செய்வேன் என்ற மன உறுதியோடு இருந்தார். மானிடர்கள் இறைவன்பால் மாசற்ற அன்பினை செலுத்தி மன உறுதியுடன் வழிபட்டால் இறைவனை அடைய முடியும் என்ற உண்மையை தனது வாழ்க்கையின் மூலம் உலகுக்கு உணர்த்தியவர். சூடி கொடுத்த சுடற்கொடியால் கோதை நாச்சியார், கோதை பிராட்டி என்றெல்லாம் இவ் அம்மையை சிறப்பிக்கப்படுகிறார். இவர் இயற்றிய பாடல்கள் நாச்சியார் திருமொழி, திருப்பாவை என்று வழங்கப்படுகின்றன. இவர் பிற ஆழ்வார்களுடன் இணைந்து மொத்தம் 10 கோவில்களை மங்களாசனம் செய்துள்ளார். வணக்கம்.